Live from London, this is BBC News. For talk of the town, இருக்கிற ஒரு டாபிக் தான் BBC லைவ் நியூஸ்ல ஒரு பெண் நியூஸ் ரீடர் விளையாட்டா மிடில் ஃபிங்கர் காட்டி இருக்கிறது. நியூஸ் ஸ்டார்ட் ஆகுற டைமுக்கு முன்னாடி விளையாட்டா பண்ண ஒரு விஷயம் இப்ப பெரிய சர்ச்சையாவே மாறி இருக்கு. அந்த வீடியோ எல்லா சோசியல் மீடியாக்களையும் வைரல் ஆனதுக்கு அப்புறமா அந்த பெண் அதுக்கான விளக்கத்தையும் மன்னிப்பையும் கேட்டிருக்காங்க. அவங்க பேரு மரியம் மொஷிரி. இவங்க தான் பிபிசியோட தலைமை தொகுப்பாளர் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 20 இயர்ஸ்க்கு மேல இவங்களுக்கு இந்த மீடியால எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா. இப்படி இருக்கிறவங்க நகைச்சுவைக்கும் இப்படி செஞ்சது தப்புன்னு நிறைய பேர் விமர்சனம் செஞ்சுட்டு வராங்க. இதெல்லாம் பார்த்தா அவங்க அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே வணக்கம். நான் கொஞ்சம் விளையாட்டா ஜாலியா பேசிட்டு இருந்தேன். அப்போ டைரக்டர் 10ல இருந்து 0 வரைக்கும் கவுண்ட் டவுன் பண்ணும்போது எல்லாருக்குமே இணையா நானும் கவுண்ட் டவுன் செய்யற மாதிரி விரல ஒவ்வொன்னு மடிச்சு அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி 1 வந்த போது நான் நகைச்சுவையா விரல சுழற்றினேன். அது கேமராவில பிடிபடும்ன்றதை நான் உணரல. இது தனிப்பட்ட எண்ணங்கள் குழுவோட மேற்கொண்ட ஒரு ஜோக் மட்டும்தான். இந்த சம்பவத்தால யாராவது ஹர்ட் ஆயிருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்கன்னு அவங்க தன்னோட போஸ்ட்ல ஷேர் பண்ணிருக்காங்க. ஒரு நியூஸ் ரீடர் இவ்வளவு பெரிய லைவ் சேனலோட நியூஸ்ல மிடில் ஃபிங்கரை காட்டினது ரொம்ப தவறான செயல்னு ஒரு தரப்பினரும், இன்னொரு தரப்பினர் அது விளையாட்டா செஞ்ச செயல், எல்லாருமே மனுஷங்க தான்னு சிலர் இவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட இந்த செயலை பத்தி நீங்க என்ன யோசிக்கிறீங்க நினைக்கிறீங்கன்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.